இந்த வீடியோவை நம்ம பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பொதுவாக பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பாங்க, பட் இந்த ஜாபுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட தாராளமாக இதை பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேருந்தே பண்ணலாம். ஸோ தகுதி பொறுத்தவரை எந்த தகுதி வேணாம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அண்ட் வயதுன்னு சொல்லி பார்த்தோன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். சம்பளம் பொறுத்தவரை திறமைக்கேற்ப சம்பளம் தான். ஸோ 20,000 to 60,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்ன பார்ட் டைம் ஜாப், நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக டிஸ்ட்ரிக்ட் ஒரு லிங்க் கொடுத்துறேன். ஸோ டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, அவங்க ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணிட்டு அவங்க கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் என்டர் ஆகியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சேனலில் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் காப்பி வந்து ரிசீவ் ஆகலை காலேஜுக்கு, ஆனால் போஸ்டார் கொரியர் பண்ண இடத்துல கேட்டோம் அப்படின்னா அது வந்து ரிசீவ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாக் ஆகி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது யாருனா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப பேர் கமெண்ட் செக்ஷன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப பேர் வந்து அவங்களோட ப்ராப்ளமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ சேம் ப்ராப்ளம் தான் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் அப்படின்னு மினிமம் இப்போதைக்கு பார்த்திங்கனா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 8 பேர் அது மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது வந்து நீங்கள் போஸ்டார் கொரியர் மூலமாக காலேஜுக்கு சென்ட் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணி வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ காலேஜ் சைடில் ரொம்ப பேர் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரூஃபாக நீங்கள் வந்து நம்மளோட இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் எல்லா கமெண்ட்ஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ண முடியாது, நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரூஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலேஜஸில் அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாலுமே நான் வந்து அனுப்பிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் பில் அவங்க சென்ட் பண்ணாலுமே அவங்க வந்து இல்லைப்பா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இங்கே கைக்கு இன்னுமே ஹார்ட் காப்பி ரிசீவ் ஆகலை, ரிசீவ் ஆகினா மட்டும்தான் பேப்பர் வலிஷன் நடக்கும், அதையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன பாவம் பண்ணார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை. 3 hours இருந்து எக்ஸாம்ஸ் எழுதி அவர் அதை சப்மிட் பண்ணியிருக்காரு கஷ்டப்பட்டு, ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ஸோ காலேஜஸில் கேளுங்க, எதனால எங்களோட ஹார்ட் காப்பி வந்து உங்கள் கைக்கு வரல அப்படிங்கிற சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஒழுங்காக செக் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப காலேஜில் இது மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்க டேரெக்டாக அவங்களோட காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் காலேஜில் போய் கேட்டுக்கலாம். பட் காலேஜுக்கு போக முடியாதவங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் உங்களோட காலேஜ் இருக்குது அப்படின்னா அதை கால் பண்ணி கேளுங்க. தயவு செய்து கால் பண்ணி கேட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் விட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹார்ட் காப்பியாக அவங்களாட்டு முன் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க, ரிசல்ட் வரும்போது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். தயவு செய்து இப்படி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்க ரொம்ப பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் பேசியிருந்தீங்க, அவங்க எல்லாருமே தயவு செய்து ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெளிவாக கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் காப்பி எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் நீங்கள் போஸ்டார் கொரியர் பண்ண இடத்துலையுமே நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் ப்ராப்ளம் வந்து போஸ்ட் பண்ணவருக்கோ இல்லை காலேஜ் சைடுக்கோ இல்லை, உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ தயவு செய்து இதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் உங்களோட காலேஜில் போய் தயவு செய்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அக்னாலஜ்மெண்ட் பில்லை கையில் வச்சுக்கோங்க. எதுக்கு அக்னாலஜ்மெண்ட் பில் யூஸ் ஆகுது உங்களுக்கு இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து மறக்காமல் அக்னாலஜ்மெண்ட் பில்லை கையில் வச்சுக்கோங்க, ஸ்டாஃப்ட பேசி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ஸோ நானும் சில காலேஜ் சைடில் விசாரிக்கிறேன் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.